ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் வந்து நான் யோசித்த விஷயம் என்னென்னா, சரி நம்ம ஒரு கடை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். ஆனால் வந்து அதுக்கு தேவையான பணம் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது தான் என் குழப்பமாக இருந்துச்சு. ஏன்னா என்கிட்ட 50,000 மட்டும்தான் பணம் இருந்துச்சு. அது வந்து நம்ம கடை ஸ்டார்ட் பண்ணணும்னா அந்தளவுக்கு வந்து நம்மள்கிட்ட பணம் இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுப்பேன். என் ஒய்ஃபு சொன்னாங்க, என்னோடய நகையை வச்சு நீங்கள் வந்து ஏதாச்சும் கொஞ்சம் பணம் ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ரெடி பண்ண முடியலனாலும், ஏன்னா உங்களுக்கு 3 லட்சம் வரைக்கும் தேவைப்படுங்கிறீங்க. 3 லட்சரூபாய்க்கு வந்து என்னால் அந்தளவுக்கு நகை இல்லைனா கூட ஒரு 1.5 லட்சரூபா அளவுக்குனாச்சும் என்னோடய நகையை வச்சு நான் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து முன்னிக்க வரைக்கும் சரின்ட்டு சொன்னேன். இருந்தாலும் என் நகையை வாங்கி அவங்களுக்கு அடகு வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, என் ஒய்ஃப் வந்து அந்தளவுக்கு இங்கே எதுவுமே வந்து ஒரு ஆசைப்படுற ஆள் கிடையாது. எதாக இருந்தாலும் வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. இருந்தாலுமே அவங்கக்கிட்ட வந்து எதுவும் கேட்டுக்காத மாதிரி ஒரு பொண்ணு. அது அவங்கள்ட்ட வாங்கி நம்ம நகையை அடகு வச்சுட்டு பண்ணணுமா அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்னால், அதுக்கு என்ன பண்ணுறது, நம்ம வாங்கி வைக்கணும்னா என்ன பண்ணுறது, உனக்கு ஒரு இது தேவைப்படுதுன்னா அதை நம்ம செஞ்சு தானே ஆகணும், வேறு வழி கிடையாது நீ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்டேருந்து வாங்கி, என் ஒய்ஃப்கிட்டேருந்து வாங்கி 1.5 லட்சரூபாய்க்கு நான் வந்து நகையை அடகு வச்சேன். என்கிட்ட ஒரு 50,000 2 லட்சரூபா இருந்துச்சு. இன்னும் 1 லட்சரூபா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் என்னோடய அக்கா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க வந்து தெரிஞ்சவங்ககிட்டேருந்து கொஞ்சம் கம்மியான வட்டிக்கு வந்து பணம் வாங்கி கொடுத்தாங்க 1 லட்சரூபா. அவ்வளோதாண்டா என்னால் முடியும். ஏன்னா எங்கள் அக்காவுக்கு வந்து அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்த நேரத்துலலாம் வந்து நான் தான் ஹெல்ப் பண்ணேன். எங்கள் மாமா வந்து ரொம்ப வேலை இல்லாமல் இருந்தப்போ, அது மாதிரி இருந்தப்போ வந்து நான் தான் வந்து ஹெல்ப் பண்ணி எல்லாமே இது பண்ணேன், வேலை வாங்கி கொடுத்தது எல்லாமே. அது அக்கா வந்து மறக்காமல் இப்போ என் அக்கா கஷ்டத்தில் தான் இருக்காங்க. மாமா வேலை பார்த்தாலும் அவங்க ரெண்ட்டு கொடுத்துக்கிட்டு குழந்தைங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி வந்து கஷ்டமான சூழ்நிலையில் தான் வந்து இருந்தாங்க. அதனால் வந்து அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு இதையுமே வந்து அவங்க மறக்காமல் நமக்கு உதவி பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட எங்கள் அக்கா கிட்ட பணம் இருந்தால் கண்டிப்பாக அதெல்லாம் கொடுக்குற ஆள் தான். எங்கள் மாமா வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவு, மாமாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க, அதெல்லாம் வந்து இருந்ததுனால அக்கா கொஞ்சம் பணம் செலவாயிடுச்சு. அதனால் வந்து பிள்ளைங்களை ஸ்கூல் சேர்த்த நேரங்கிறதுனால அக்கா கையில் சுத்தமாக பணம் இல்லை. ஆனால் தெரிஞ்சவங்கக்கிட்ட வந்து வட்டிக்கு வாங்கி எனக்கு கொடுக்கறதுக்கு தான் அது ரெடி பண்ணிச்சு. நானும் சரி வேறு எங்காச்சும் வாங்கினாலும் அதிகமான வட்டிக்கு வாங்குற மாதிரி இருக்கும். தெரிஞ்சவங்கிறனால கொஞ்சம் அக்காவுக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்கிறனால கொஞ்சம் கம்மி இதுக்கே கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து நல்லதாகவும் இருக்கும். அதை ஒரு சில பேர் வந்து அதை தடங்கள் பண்ணுறதுக்குனே நிறைய விஷயங்கள் நடக்கும். அதனால நான் என்ன யோசித்தேன்னா, சரி இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு விஷயம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அதை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து என்ன பண்ணேன்னா, அதுக்கப்புறம் வந்து இந்த பணத்தை எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு சரி கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கடைக்கு அட்வான்ஸ் எல்லாம் வந்து கேட்டு வச்சுருந்தேன். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா அதுக்கு எந்த அளவுக்கு செலவாகும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஒரு முடிவு பண்ணிடணும். அப்போ தான் நம்ம அதில் வந்து இறங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி என் ஃப்ரெண்டு சொன்னோம். அதனால் வந்து 1 லட்சரூபா வந்து கடைக்கு அட்வான்ஸ், ஏன்னா அது கொஞ்சம் முக்கியமாக க்ரௌடான உள்ள இடத்துல இருந்ததுனால, ஸ்கூல் காலேஜ் எல்லாம் பக்கத்துலேயே இருந்ததுனால அந்த இடத்துல ஓரளவு கடை ஸ்டார்ட் பண்ணால் ஓரளவு நல்லா போகும். ஜூஸ் கடை அந்த இடத்துல ஜூஸு ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக நல்லா போகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு 1 லட்சரூபா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் சரி முடிவு பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த 1 லட்சரூபா கொடுத்து அந்த கடையை வந்து அட்வான்ஸ் கொடுத்து மாதம் வந்து 6,000 ரூபா வாடகை சொன்னாங்க. நான் 1 லட்சரூபா வந்து அட்வான்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சொன்னாங்க. சரி ஓகே, இப்போ இருந்தாலும் நம்மளுக்கு அது திருப்பி கொடுக்க போகிற அமௌண்ட்டு தான், அதனால நம்ம வந்து இது பண்ண தேவையில்லை. வாடகை அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்கு மாதம் மாதம் நம்மளுக்கு இது போகிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். 6,000 தான் வாடகைங்கிறனால நம்ம எப்படியும் கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து அந்த கடையை வந்து பிடிச்சாச்சு. பிடிச்சதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என் ஒய்ஃபும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க வீட்டிலேருந்தே வந்து அவங்க வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டத்துக்கு தேவையான இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதாவது சிப்ஸ் இந்த மாதிரி சிப்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பக்கடா அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் சாப்பாட்டை இதெல்லாம் வந்து வீட்டிலேருந்தே நான் உங்களுக்கு எல்லாமே வந்து
ரெடி பண்ணி தரேன்.